நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அம்பேத்கர் வீதியில் வசித்து வந்தவர்தான் ராஜா வயது 36, இவருடைய மனைவிதான் ரீனா வயது 36. இவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. தற்போது வரை குழந்தை இல்லை. கடந்த 23 அன்று தனது கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது உடல் தனியார் ஆம்புலன்ஸில் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ரீனா துடியூர் போலீசில் புகாரும் செய்திருந்தார். போலீசாரும் தற்கொலை வழக்காக பதிவும் செய்தனர். இந்நிலையில்தான் ராஜாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய சகோதரியான மாலா துடியூர் போலீசில் புகாரும் செய்தார். கோவை அரசு மருத்துவமனையில் ராஜாவின் உடல் உடற்கூறாய்வு செய்தபோது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். போலீசாரின் விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் ராஜா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. ராஜாவுடைய மனைவியான ரீனாவுக்கு அவருடைய உறவினரான சதீஷ் என்பவருடன் கடந்த 2 ஆண்டுகளாகவே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருந்துள்ளனர். இதனை ராஜா கண்டித்துள்ளார். இதனால் தங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையாக இருப்பதால் ராஜாவை தீர்த்துக்கட்ட முடிவு செய்து அவரை கொலை செய்து அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடியுள்ளார் ரீனா. தற்போது போலீசாரின் இந்த தீவிர விசாரணையில் இந்த கள்ளக்காதல் கொலை விவகாரம் அம்பலத்துக்கு வந்தது. இதனால் தற்போது அவருடைய மனைவியான ரீனாவும் கள்ளக்காதலான சதீஷ் ஆகியோரை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.